அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிகே வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிங்கப்பூர்ல மிகவும் பழமை வாய்ந்த கோவிலான ஸ்ரீ மாரியம்மன் கோவில் பத்தி தாங்க பார்க்க போறோம். சிங்கப்பூர்ல சைனா டவுன்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த கோவில் 1827 வருஷம் கட்டப்பட்டது. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கோவிலுடைய முழு தகவல் மற்றும் நீங்க நேர்ல போய் இந்த கோவில தரிசிச்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். வாங்க உள்ள போய் மாரியம்மனை தரிசிக்கலாம். சைனா டவுன் சவுத் பிரிட்ஜ் ரோட்ல இருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் கோவில் கட்டி 190 வருடம் ஆச்சுங்க. சிங்கப்பூர்ல இந்து கலாச்சாரப்படி கட்டப்பட்ட முதல் கோவில் இதுதான். அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய கோவிலும் இதுதான். 1827 வருடம் நம்ம ஊர்ல இருந்து வந்த நாகப்பட்டினம் மற்றும் கூடலூர் மக்களுக்காகவே கட்டப்பட்ட கோவில்னு சொல்லப்படுதுங்க. இந்த கோவில் கட்டுறதுக்கு மிகவும் முக்கியமான நபர் மிஸ்டர் நாராயண பிள்ளை. அவர் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் மலேசியாவில் பினாங்னு ஒரு ஐலாண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். 1819 வருஷம் சிங்கப்பூர் வந்த நாராயண பிள்ளை இந்த கோவில் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இந்திய மக்களுக்கு அவர் தான் தலைவராகவும் இருந்திருக்காரு. வாங்க இப்போ நம்ம கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு சன்னதிகளும் தரிசிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மூலவரான மாரியம்மன் சன்னதி. அம்மன் ரொம்பவே சின்ன உருவத்தில் இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் சொல்லப்படுது. மூலவர் சன்னதிக்கு வலது புறத்தில், அதாவது நம்மளுக்கு இடது புறத்தில் கோதண்டராமர் சன்னதி இருக்குங்க. கோதண்டராமர், லக்ஷ்மணர் மற்றும் சீதா பிராட்டியோட இங்கே நீங்கள் தரிசிக்க முடியும். அடுத்து மூலவருக்கு பக்கத்திலேயே இந்த இடத்துல உங்களுக்கு சித்தி விநாயகர் சன்னதியும் இருக்கு. மூலவருக்கு இடது புறத்தில் காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி சன்னதி இருக்கு. அதுக்கு பக்கத்தில் முருகப்பெருமானுடைய சன்னதியும் இருக்கு. லைனாக உங்களுக்கு இந்த இடத்துல கோதண்டராமர், விநாயகர், மாரியம்மன், விஸ்வநாதர் விஷாலாட்சி, முருகர் சன்னதி, இந்த பக்கம் நடராஜர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரிசையாக அனைத்து தெய்வங்களும் இங்கேயே நீங்கள் தரிசிக்க முடியும். இந்த கோவிலில் அறுபடை வீடு பூஜை ரொம்பவே விசேஷமாக செய்யப்படுதுங்க. நான் போகும்போது தைப்பூசத்தப்போ போயிருந்தேன். தைப்பூசத்துக்கு 2 நாளைக்கு முன்னே போயிருந்தேன். அப்போ வந்து முருகனை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யாகசாலையும் ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல தான் இந்த கோவிலில் வருட வருடம் தீமிதி திருவிழா நடைபெறும். சிங்கப்பூரில் தீமிதி திருவிழா நடைபெற ஒரே கோவில் இந்த கோவில் தாங்க. இந்த கோவிலையும் அம்மனுக்கு ஆடி மாதம்தான் உற்சவம். அந்த உற்சவத்தின் பொழுது பக்தர்கள் அக்னி சட்டி எடுக்கிறது, கரகம் எடுக்கிறது, தீக்குண்டத்தில் இறங்குறதுன்னு சொல்லிட்டு அனைத்து உற்சவமே ரொம்பவே விசேஷமாக பிரம்மாண்டமாக நடைபெறுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியாச்சி படையல் ரொம்பவே விசேஷமாக இங்கே சிறப்பாக செய்யப்படுது. அதை தொடர்ந்து நவராத்திரி திருவிழா, அறுபடை வீடு பூஜை, அக்டோபர் நவம்பர் மாதத்தில் திரௌபதி அம்மன் பண்டிகை, அரவான் பண்டிகை, அர்ஜுனன் தபஸ்துன்னு சொல்லக்கூடிய அனைத்து பண்டிகைகளும் இந்த கோவிலில் ரொம்பவே சிறப்பாக நடைபெறுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற புகைப்படங்கள் எல்லாமே இந்த கோவிலுடைய வெப்சைட்டில் இருந்துட்டு எடுத்து நான் உங்களுக்காக அந்த உற்சவத்தின் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்குது. கடைசியாக அம்மனுக்கு திருத்தேரும் இந்த கோவிலில் இழுக்கப்படுது. வாங்க மற்ற சன்னதிகளை தரிசிக்கலாம். யாகசாலை பூஜை பார்த்த இடத்துல வந்துட்டு நீங்கள் திரும்பினீங்கன்னா கோவிலுடைய லெஃப்ட் சைட் பிரகாரத்தில் உங்களுக்கு வெளிப்பக்கமாக துர்க்கை அம்மன் சன்னதி இருக்குது. லக்ஷ்மி சரஸ்வதி துர்க்கைன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே தரிசிக்க முடியும். துர்க்கை அம்மன் சன்னதி தொடர்ந்து மதுரை வீரன் சன்னதி இருக்குது. மதுரை வீரன் தொடர்ந்து பெரியாச்சி அம்மன் சன்னதி இருக்கு. இந்த பெரியாச்சி அம்மனுக்கு படையல் திருவிழா ரொம்பவே விசேஷமா பிரம்மாண்டமா செய்யப்படுது.
பெரிய சேமனை தொடர்ந்து காளியம்மன் சன்னதி இருக்குங்க. அதை தொடர்ந்து வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சுந்தர விநாயகர் சன்னதி இருக்கு. இதுதான் கோவிலுடைய வெளிப்புற தோற்றம். கோவிலுக்கு பேக் சைடு உங்களுக்கு இப்போ நீங்கள் லெஃப்ட் சைட் பார்த்துட்டு இருக்க பில்டிங் கல்யாண மண்டபம், ரைட் சைடு தான் மூலவர் சன்னதி. இங்கே லெஃப்ட் சைடில் தான் நீங்கள் துர்க்கை அம்மன் பெரியாச்சி அம்மன்னும் தரிசிச்சுட்டு நம்ம இந்த பக்கமாக வந்திருக்கோம். இப்போ இந்த கோவிலில் திருப்பணி நடைபெற்றுட்ருக்கு. அதை தொடர்ந்து இந்த பக்கம் கார்னரில் உங்களுக்கு அரவான் சன்னதி இருக்குது. நான் முன்னவே சொன்ன மாதிரி திரௌபதி அம்மன் பண்டிகை, அரவான் பண்டிகை, அர்ஜுன தபஸ்து இந்த கோவிலில் ரொம்பவே விசேஷமாக பிரம்மாண்டமாக நடைபெறும் அந்த திருவிழா எல்லாமே. அரவானை தரிசிச்சுட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்ரீ முத்தால ராஜாவுடைய திருவுருவம் வச்சுருக்காங்க. அந்த வழியாக தான் நம்ம வந்தோம் அரவானை தரிசிச்சுட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற கொடிமரம் திரௌபதி அம்மனுடைய கொடிமரம். இந்த இடத்துல உங்களுக்கு கார்னரில் மணி மற்றும் அம்மிக்கல்லும் வச்சுருந்தாங்க. இதுதான் திரௌபதி அம்மனுடைய கொடிமரம். வாங்க உள்ளே போய் திரௌபதி அம்மன் சன்னதியை தரிசிக்கலாம். இந்த மண்டபத்துக்குள்ளார உங்களுக்கு திரௌபதி அம்மன் சன்னதி இருக்குது. பேண்டமிக்னால இதுக்கு மேலே உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு அளவு கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்ததுக்கு தான் திரௌபதி அம்மன் சன்னதி. இந்த மண்டபத்துக்குள்ளார நீங்கள் பஞ்ச பாண்டவர்களுடைய சிற்பங்களை பார்க்க முடியும். இந்த மண்டபத்தோட சீலிங்கில் உங்களுக்கு மகாபாரத போர் முடிஞ்சு பஞ்ச பாண்டவர்கள் பதவி ஏற்றது, அது மட்டும் இல்லாமல் அரவான பூஜை செஞ்சது எல்லாமே பெயிண்டிங்காக பார்க்க முடியும். வெளியில் இந்த இடத்துல பஞ்ச பாண்டவர்களுடைய சக்கரம், அது மட்டும் இல்லாமல் இந்த கார்னரில் கிருஷ்ணருடைய உருவ சிலை மற்றும் பஞ்ச பாண்டவர்களுடைய சிற்பமும் நீங்கள் ஒரே இடத்துல பார்க்க முடியும். இந்த சப்பரத்தில் தான் திரௌபதி அம்மன் பூஜை நடக்கும்போது பண்டிகை காலத்தில் உங்களுக்கு திரௌபதி அம்மன் அலங்காரம் பண்ணி உங்களுக்கு வச்சிருப்பாங்க. இந்த கார்னரில் சப்த கன்னிமார்களுடைய சிலைகளும் ஐயனாருடைய சிலையும் இருக்கு. சிங்கப்பூரில் இருக்கிறதுலேயே மிகவும் பெரிய கோவில் மற்றும் பழமை வாய்ந்த கோவிலான இந்த மாரியம்மன் கோவிலை என்னோட சேர்ந்து நீங்களும் தரிசிச்சிருப்பீங்க, நல்லாவே சுற்றி பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற சிங்கப்பூரில் இருக்கிற மற்ற கோவில்களில் இருக்கிற தெய்வங்களை நீங்கள் தரிசிக்கிறதுக்கு, நம்ம ஊர் கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அது மட்டுமின்றி நிறைய ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னோடய யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.